தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக உருவாக உள்ள புயல் வரும் 9ஆம் தேதி இரவு முதல் 10ஆம் தேதி காலைக்குள் கரையை கடக்கும் என பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். புயல் புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். 10ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக உள்ள புயல் வரும் 9ஆம் தேதி இரவு முதல் 10ஆம் தேதி காலைக்குள் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலைக்குள்ளாக புயல் சின்னமாக உருமாறும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். வலுபெறக்கூடிய இந்த புயலுக்கு மான்டோஸ் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை உருவாகக்கூடிய இந்த புதிய புயலானது நாளை காலைக்குள்ளாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா, வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா 9ஆம் தேதி இரவுக்கு பிறகாக 10ஆம் தேதி காலைக்குள்ளாக புயல் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறார்கள். புதுச்சேரியில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கு இடையே இந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. புயலினுடைய மையப்பகுதி துல்லியமாக எந்த பகுதிக்குள்ளாக கரையை கடக்கும் என்பதனை வரக்கூடிய வானிலை முன்னெடுப்புல தெரிவிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த புயலுடைய தற்போது நிலவரப்படி இந்த புயல் உருவாவதற்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 770 கிலோமீட்டர் தொலைவுல சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலுக்கு முன்னாள் நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது நகரக்கூடிய திசை மேற்கு வடமேற்கு திசை என்பதனாலும் அதனுடைய வேகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக காலை 5:30 நிலவரப்படி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருந்தது. தற்பொழுது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து அந்த தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி துல்லியமான பகுதி இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்கள்ல காற்றின் போக்கு அதிகமாக இருக்கும் எனவும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதனாலும் மீனவர்கள் 10ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் கடல் சீற்றமாக காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. காற்றின் வேகத்தை பொறுத்தவரையிலும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் கரையை கடப்பதற்கு முன்னதைய நிலையில காற்றினுடைய பலம் இருக்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 9ஆம் தேதி மாலை வேளைக்கு பிறகாக காற்றினுடைய பலம் படிப்படியாக அதிகரிக்கும். புயல் இரவு நேரம் 9ஆம் தேதி இரவு நேரத்துக்கு பிறகாக கரையை கடக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 10ஆம் தேதி அதிகாலை வேளைக்குள்ளாக அந்த புயல் கரையை கடந்து முடிந்திருக்கக்கூடிய நிகழ்வானது இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்காங்க. சந்திஜா, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.